தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது. நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிற மாணவர்கள் இப்போ எல்லோரும் எதிர்பார்த்துருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்றது தான். கன்ஃபார்மாக வந்து நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை மேலே அப்டேட் ஆகிடும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 2 or 3 days வந்து நமக்கு ஷெடியூல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ராஸ்பெக்டஸ் வந்துருச்சுனாவே நமக்கு கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான். அதனால் அந்த வந்ததுக்கப்புறம் திரும்ப நான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா எது அப்படின்னா, 2018 and 2019 இதை கம்பேர் பண்ணும்பொழுது நீட்டுடைய கட் ஆஃப் 2020 என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்றது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து, அதாவது இப்போ வந்து நமக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தாட்டை தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நானும் அது தான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் வந்து நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்னென்ன காரணிகளால் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் அந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஓவராலாக இந்த வருஷம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக இந்தியா முழுக்க வந்து பார்த்தோன்னா 80,000 MBBS இடங்கள் வந்து நிரப்பப்படுறதுக்கு தயாராக இருக்குது. அதே போல் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 38,000 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இது இல்லாமல் கவர்மெண்ட் சீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 42,500 வந்து கவர்மெண்ட் சீட் இதில் இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு 10% இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் எய்ம்ஸ் ஜிப்மர் சீட்டும் வந்து த்ரூ நீட் வழியாக இந்த வருடம் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து இருக்கிற விஷயங்கள். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 450 மதிப்பெண்களிலிருந்து 700+ மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்றது வந்து 132,383 மாணவர்கள் வந்து 750+ வந்து மார்க் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இதை வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 2019 இதே கட் ஆஃப் ரேஞ்சுக்கு, அதாவது 450 to 700+ அப்படின்னு பார்க்கும்பொழுது 2019 84,117 தான் வந்து இருந்தது. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் கன்ஃபார்மாக வந்து 600+ மார்க் வந்து கண்டிப்பாக ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த வருடம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 600 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் தான் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு சேஃபஸ்ட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். சரி, கேரளாவை எதுக்காகனா, இதுக்கு முன்னாடி 0 இருந்தது வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கின்றதுக்காக கேரளா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். 2019 700 மேலே எடுத்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 0 இருந்தாங்க. 2020 700 மேலே எடுத்தவங்க, அதாவது இந்த வருடம் 700 மேலே எடுத்தவங்க 13 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க கேரளாவில். இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க 13 பேர் ஒரே டைமில் வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. 2019 வந்து பார்த்திங்கன்னா 650+ 700 மதிப்பெண்குள்ளே எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து 115. அதுவே வந்து 2020 இந்த வருடம் வந்து அதே கட் ஆஃப்குள்ளே 650 to 700 630 ஸ்டூடெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 600 to 650 இந்த ரேஞ்சில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து 884 ஸ்டூடெண்ட்டு 2019 இருந்தாங்க. அதே ரேஞ்சில் 600 to 650 பார்க்கும்போது இன்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,725 மாணவர்கள் வந்து வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து 50% அப்படியே டைரெக்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் ஹியூஜ் இன்க்ரீஸ் வந்து இந்த வாட்டி இருக்குன்றதுனால கண்டிப்பாக கட் ஆஃபில் சேஞ்சஸ் இருக்கும்ன்றதில் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். அதே போல் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2019 600 மேலே எடுத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 ஸ்டூடெண்ட்டு மட்டும்தான். ஆனால் இந்த வருடம் வந்து அதே 600 மேலே 1,029 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அப் 2018 கட் ஆஃப் MBBS கட் ஆஃப் வந்து எப்படி இருந்தது கவர்மெண்ட் காலேஜும், அதே போல் ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவும் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓசியை பொறுத்த வரைக்கும் 520 கவர்மெண்ட் சீட்டு, ப்ரைவேட்டில் வந்து 452. ப்ரைவேட்னால் இது மேனேஜ்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் கோட்டாவில் வர ப்ரைவேட் சீட்டு. அதே போல் வந்து பிசியை பொறுத்த வரைக்கும் 470 மதிப்பெண்ணும் 430 வந்து ப்ரைவேட்டில் இருந்திருக்கு. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 488 ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டா, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 435 399 ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டா. எஸ்சி கேட்டகரியில் வந்து கவர்மெண்ட்டில் 360 கட் ஆகவும் ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டாவில் 321. அதே போல் எஸ்சிஏ கேட்டகரியில் 301 கவர்மெண்ட் சீட்டு, அதே போல் ப்ரைவேட் கோட்டாவுக்கு 209 கட் ஆஃப். எஸ்டி கேட்டகரியில் 267 கவர்மெண்ட்லேயும் 197 ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டாலையும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இருந்திருக்கு 2018. இப்போ 2019 கட் ஆஃப் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன்.
2019 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசியை பொறுத்த வரைக்கும் 511 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 18 19 பார்க்கும்போது இன்க்ரீஸ் தெரியுது. ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 458 இருந்திருது. அதே போல் பிசி வந்து கட் ஆஃப் வந்து 474, ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டா 444, பிசிஎம் வந்து 460 கவர்மெண்ட்லேயும் 465 ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டா. பிசிஎம் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 439, இது வந்து 410 ப்ரைவேட்டில். எஸ்சி கேட்டகரியில் வந்து 365 கவர்மெண்ட்லேயும் 330 ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டா. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 365 330, எஸ்சிஏவில் வந்து 305 கவர்மெண்ட் கோட்டாவும் ப்ரைவேட்டில் 257 இருந்திருக்கு. எஸ்டி கேட்டகரியில் 285 கவர்மெண்ட் கோட்டாலையும் ப்ரைவேட்டில் வந்து 235 இருந்திருக்கு. இது வந்து 2019 கட் ஆஃப். சரி, இப்போ வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சீட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில் பர்சன்டேஜ் நமக்கு அதிகம் அப்படின்றதுனால சீட் அதில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 470, 460, 439 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இதுவே வந்து 2020 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு அனலைஸ் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இது எல்லாருக்குமே தெரியும், நமக்கு டிவியில் கூட வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அந்த டீட்டெயில் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது. எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆச்சு, இத்தனை பேர் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்குரிய காரணத்தை பார்த்துட்டு 2020 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 700+ மதிப்பெண்கள் வந்து 2019 யாருமே கிடையாது. ஆனால் இந்த வருடம் வந்து 7 பேர் எடுத்திருக்காங்க. 650 700 699 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா 2019 19 பேரும், 2020 இந்த வருடம் வந்து 178 பேரும் இருந்திருக்காங்க. 600-649, அதாவது 650-50 சீட் வித்தியாசம். இது வந்து 2019 123 இருந்தது வந்து 2020 824, இது வந்து கிட்டத்தட்ட 14% மேலே வந்து அதிகமாகிடுச்சு நிறையா. அடுத்ததாக வந்து 550 599, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 49, அதாவது 50 மார்க் மதிப்பெண்கள் கட் ஆஃப் வித்தியாசத்தில். 2019 364 இருந்தது வந்து 2020 இந்த வருடம் 1668 இருந்திருக்கு. இது 21% இன்க்ரீஸ் ஆச்சு. அதே போல் 500-549, இதுவும் வந்து ஒரு 50 மார்க் மதிப்பெண்கள் வித்தியாசத்தில். 830 இருந்த மதிப்பெண் இது வந்து பார்த்திங்கன்னா 2019 அப்படியே வந்து கிட்டத்தட்ட 32% இன்க்ரீஸ் ஆகி 2543 வந்து மாறியிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 32% இன்க்ரீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இன்க்ரீஸ் வந்து இதில் நடந்திருக்கு. அப்போ இதை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது. பாருங்கள், நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் இதில். இது வந்து 550-600, அதே போல் 500-550, ரெண்டுமே 50 மார்க் வித்தியாசத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 2500 பேர் வந்து வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்னா, இப்போ லாக்டவுன் நடந்திருந்ததுனால படிப்பதற்கு அதிக நேரம் மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கோச்சிங் சென்டராக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை எடுத்து படித்து சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா விஷயங்களும் கேதர் பண்ணி எடுத்து படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் ரிப்பீட்டர்ஸ் வந்து எண்ணிக்கை வந்து லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் அதிகமாக இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு காரணம், ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை வச்சு மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க. அதே போல் எல்லா மாணவர்களுமே இப்போ நீட் தொடர்பான ஒரு அவேர்னஸ் வந்து அதிகமாகவே வந்திருக்கு தான் சொல்லணும். ஏன்னா எம்பிபிஎஸ் கனவு அப்படின்னு சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம தீவிரமாக இருந்து தீவிரமாக அதை பற்றி அலசி ஆராய்ந்து நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்தால் தான் நமக்கு சீட்டு கிடைக்கும்ன்றது தெளிவாக தெரிகிறதுனால அதை பற்றி அவேர்னஸ் மாணவர்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. அதனாலையும் இந்த வருடம் மதிப்பெண்கள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ மதிப்பெண்கள் அதிகமாக இருந்ததுனால நீங்கள் 19 சொல்லிங்க, 18 சொல்லிட்டீங்க, 20 எந்த எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2000 இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 585-600. நான் ஏற்கனவே சொன்னால் 600 கிட்ட இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஓசிக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொன்னால் அதுதான் இங்கேயே நடந்திருக்கு. பிசியில் வந்து 550-563, பிசிஎம் வந்து 535-545, எம்பிசி வந்து 510-525. இது வந்து கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கணுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் நான் சொல்கிறது. அதே போல் எஸ்சி கேட்டகரி வரைக்கும் 400-425, எஸ்டி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 290-310 இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருடம் நீட் கட் ஆஃப். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான மதிப்பெண்ணாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதை நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸான இந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எவ்வளோ பேர் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து ப்ரிடிக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் எதுவும் நீங்கள் யாரும் பேனிக் ஆக வேணாம், பயப்பட தேவையில்லை. ஸோ இவ்வளோ மார்க் இருக்குது, நம்மளாம் கம்மியாக தானே இருக்கும், நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எல்லாருமே வந்து அட்மிஷன் வந்துட மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லா சீட்டும் கிடைச்சிடாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இரண்டாவது, ரெண்டே ரெண்டு விஷயத்தை மனசில் வச்சுக்கி நீங்கள் எப்பயுமே கவுன்சிலிங் போகிறது ரொம்பவே நல்லது. என்ன அப்படின்னா, நாம் MBBS சீட்டுக்காக போகிறோம், MBBS கிடைச்சினா பெஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு சாய்ஸ். செகண்ட் சாய்ஸ் ஒன்று வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகணும். செகண்ட் சாய்ஸ் என்னவாக இருக்கலாம், நமக்கு இன்கேஸ் இது கிடைக்கலன்னா அதே மெடிக்கல் ஃபீல்டில் நிறையா இருக்குது, பேராமெடிக்கல் பின்னாடி வரப்போது அதில் நல்ல ஒரு கோர்ஸ் எடுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதே ஆயுஷ் கோர்சஸ் இருக்குது, BSMS, BIMS, BUMS, BHMS அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது. இதிலையே வந்து ஹோமியோபதி அண்ட் சித்தாலாம் நல்ல கோர்ஸ் இருக்குது, இதில் வந்து இதை விட கட் ஆஃப் குறைவாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று BDSும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வாய்ப்புகள் வந்து என்பது எப்பயுமே நிறையாவே இருக்குது, மனசில் வச்சுக்கோங்க. MBBS நோக்கம் நல்ல நோக்கம், MBBS வந்து நான் வந்து இதை படிக்கணும் அப்படின்னு கிடைச்சிட அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்படாமல் கிடைக்கிறத படிங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் அடுத்த ஆப்ஷனை யோசிச்சுட்டு நீங்கள் போகிறது ரொம்பவே நல்லது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, நான் MBBS-ஆ நீங்கள் பண்ணணுன்னா வெயிட் பண்ணி ரிப்பீட்டராக அடுத்த வருஷம் எழுத ஆரம்பிங்க. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியும். நீங்களும் மனதை வந்து போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம், வரட்டும், நமக்கு ரேங்க் லிஸ்ட்டாக வெளியே வரட்டும், இன்னும் கொஞ்சம் க்ளீனாக உங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷனை கரெக்டாக நான் உங்களால் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.